நான் செவன்த் படிக்கிறேண்ணா. நான் இது வந்து ஒரு வருஷமான காலைங்கண்ணா, இது வந்து செவல காலைங்கண்ணா, நான் இது ரெண்டுமே சோடிண்ணா, மயில காலைங்கண்ணா, இது ரெண்டுமே ரேட்டு. அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது வந்து என்னென்னா, கண்ணு மாடு கண்ணு போட்டோன்னே ஒரு சில பேர் என்ன பண்ண, அஞ்சு பல்லெல்லாம் இருக்காதுங்க, ஒரு சில மாட்டுக்கு எட்டு பல்லு போதும், ஏழு பல்லு இருக்குங்க, ஆறு பல்லும் இருக்குது, ஆறு ஏழு இருக்குது, ஆறு கூட ஒன்றும் பிரச்சனைங்க, ஏழு இந்த ஏழு கட்டி யானைன்னு சொல்லுவாங்க, அது ஆகாதுங்க. ஒன்று தட்டப்பயிராட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தட்டப்பயிர் என்ன உருட்டில் இருக்குதோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பிடிங்க. இதில் வந்து இது மாதிரி 16 to 17 வரும். பூச்சிக்கலைக்கு வந்து தலையை விட உடம்பு தான் மெயினாக வேணுங்க. கண் அப்போ தான் நல்லா. அண்ணா வணக்கங்கண்ணா, என் பேர் சிவசண்முகங்கண்ணா. ஆமாங்க அண்ணா, மொத்தம் 130 உருப்படிங்க. மாடு கண்ணு காலக்கண்ணு கிடைக்கன்னு எல்லாமே மொத்தமாக 130 உருப்படி வந்திருக்குங்க. நம்ம ஊர் வந்து காங்கயத்துலேருந்து தாராவூர் ரோட்டில் வட்டமலைக்கு பக்கத்தில் ஆயத்த விட்டிங்க. பெரிய ஃபார்ம் தான், எஸ்எஸ் காங்கயம் கெட்டில் ஃபார்ம்ஸ். வாங்கிக்கலாங்கண்ணா, வாங்கிக்கலாங்க. எல்லாமே கொண்டு வந்துருக்கு, மயில செவலக்காரி காராம்பசு எல்லா காலையும் கொண்டு வந்துருக்குறேங்க. இது வந்து செவலக்காலைங்க, இப்போ தான் பல் விழுந்து முளைக்கி பால் பல் விழுந்துருக்குதுங்க, ரெண்டு பல். இது பால் பல்லுங்க, ஃபஸ்ட்டு பால் பல் விழுந்து முளைக்கிறது பால் பல்லுங்கிறது, ஃபஸ்ட்டு பல் விழுகிறது பால் பல். கடமுழப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, பல் எட்டு பல், மாட்டுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு வந்து எட்டு பல் இருக்குங்க. கடமுழப்புங்கிறது வந்து எட்டு பல் சேர்ந்துறது, பல் வந்து வந்து சேர்ந்துறதுங்க. ஆமாங்க, அதுக்கு மேலே விழுகாதுங்க, எட்டு பல் தான் இருக்குங்க மாட்டுக்கு. ரெண்டு பல், நாலு பல், ஆறு பல், எட்டு பல். எட்டு பல்னால் கொஞ்சம் 5 to 6 ஆயிரணுங்க வயசு, அப்போ தான் எட்டு பல் ஆகுதுங்க. ரெண்டு பல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டுக்கு 2.5 வரைக்கும் பல் விழுகுதுங்க, 2 மேலே தான் பல் விழுதுங்க. பல் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே விழுந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பல் விழுகுங்க, அப்புறம் ஒரு 6 ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் அப்புறம் ரெண்டு பல் விழுங்க, அது 4 பல்லுங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுன்னா அப்புறம் ரெண்டு பல் விழுது, அது 6 பல். கடைசியாக விழுந்து முளைக்கிறத கடப்பல் முளைப்புன்னு சொல்கிறது. ஆமாங்க, அஞ்சு பல்லெல்லாம் இருக்காதுங்க, ஒரு சில மாட்டுக்கு 8 பல்லுக்கு போதில் 7 பல் இருக்குங்க, 6 பல்லும் இருக்குது, 6 7 இருக்குது, 6 கூட ஒன்றும் பிரச்சனைங்க, 7 இந்த 7 கட்டி யானைன்னு சொல்லுவாங்க, அது ஆகாதுங்க. ஆமாங்க, இந்த காலை வந்து 1.50 சொல்லுதுங்க. ஆமாங்க, ரெண்டு பல் பார்த்தா பல் விழுந்து முளைச்சிருக்குங்க. ஆமாங்க, குணமெல்லாம் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க. இப்போ வந்து கூட்டத்தில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்க, ரூடாக இருக்குங்க. மற்றபடி வீக்லியில் யார் வேணால் பிடிக்கலாங்க. தீனி வந்து பருத்திக்கொட்டை புண்ணாக்கு பாலத்தோடு சோள பச்சை சோளத்தட்டு இதெல்லாம் தான் கொடுத்துருக்குங்க, வைக்கோல் இதெல்லாம் தான் பார்க்கலாங்கண்ணா. இது வந்து மயிலக்காலைங்க, இதுமே 2 பல் தானுங்க. இது வந்து கொடுக்குற காலை தான், இது வந்து ரேட்டு வந்து 1.25 சொல்லுதுங்க, 1.25 சொல்லுதுங்க, 2 பல்லுங்க. மயிலையில் இதுவும் காலை நல்ல காலைங்க, நல்ல முகலட்சணத்தோடு நல்ல காலைங்க. குணம் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்கு தான் இருக்குங்க. ஆமாங்க, கூட்டத்துக்கு ரூடாக இருக்குங்க, மற்றபடி அமைதியாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, சாதுவாக இருக்குங்க. மற்றபடி இது ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இதில் ரேட்டு 1.25ங்க. ஆமாங்க, தீனியை சேம் அதே தான், பூச்சி கலைக்கு மெயினாக காலைக்கு வந்து வரக்கொட்டை வைக்கணுங்க, வர பருத்தி கொட்டை, பருத்தி விதைங்க. எங்கள் கொங்கு சைட்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அது வரக்கொட்டைன்னு என்னென்னா, வர வந்து பருத்தி விதை இருக்குதுங்க, அது அப்படியே பச்சையாக வச்சுருவோம், காஞ்ச கொட்டையை வச்சுருவோம். பச்சை கொட்டை ஆகாதுங்க, காஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வைக்கணுங்க. பார்க்கலாங்கண்ணா, இது வந்து காரிங்கண்ணா. இதோட வயசு பார்த்திங்கன்னா 4 பிள்ளைங்க, இப்போ தான் 4 பல்லு விழுந்துருக்குங்க. இது வந்து சேல்ஸ் தாங்க, இது வந்து 1.50 சொல்லுதுங்க. இது வந்து ஜல்லிக்கட்டு எருதாட்டம் எதுக்கு வேணாலும் இது பயன்படுத்தலாம், நல்லா விளையாடுங்க. நீங்கள் அவுத்து பிடிச்ச கொஞ்சம் எப்பவுமே ரூடாக தான் இருக்குங்க இது. ஆமாங்க, ரெட்டை கயிறுலாம் பிடிக்கணும், இது ஒத்த கயிறுல பிடிக்க முடியாது, ரெட்டை கயிறு தான் இது. ரெட்டை கயிறுலேயும் இருக்குது, ஒத்த கயிறுலேயும் இருக்குங்க, காலை அந்த குணத்தை பொறுத்து மாறுங்க. இது வந்து ரெட்டை கயிறுலேயே தான் இருக்குங்க, எல்லா சேட்டையும் செய்யுங்க. ஆமாங்க, இது 1.50 சொல்லுது, முன்ன பண்ண அனுசரித்து பண்ணலாங்க. நான் 4 பல்லுங்க, இப்போ தான் 4 பல். ஆமாங்க,
நல்லா பெருகிட்டு வருங்க. இப்போ வந்து இந்த மண் வந்து இந்த ஒரு வாரமாக பறிச்சு உள்ள நிற்கனால காலை சைஸ் வந்து சிறுசாக தெரியுதுங்க. இது வந்து நல்லா நல்ல உடம்புல வந்து நல்ல உடம்பு பின்பறப்பு வந்து நல்லா பிறப்பேங்க. கொம்பு மட்டும் லைட்டாக விரிஞ்சு வச்சுங்க. உடம்புல வந்து இது நல்லா அருமையான உடம்புங்க. எப்பவுமே மாட்டுக்கு வந்து பின்பறப்பு நல்லா ஏற்றமாக இருக்கும். வால் வந்து உருட்டு வாழை பயிர் வாழை இருக்கணும், தட்டை பயிராட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், தட்டைப்பயிர் என்ன உருட்டில் இருக்குது அதே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா தீவனம்லாம் இல்லைங்க, காலைகளுக்கு பொறுத்த வரைக்கும் சேம் அதே தாங்க. புண்ணாக்கு, பாலத்தோடு, வரக்கு பருத்தி கொட்டை, சோளத்தட்டு, பச்சை சோளத்தட்டு இருக்குது, வைக்கோல் இருக்குது, இதெல்லாம் தான் நாங்கள் கொடுக்குறது. திமிழ் வர்றதுக்குலாம் பிறப்புலேயே வந்துடுங்க. மொத்தமாக டோட்டலாக காலை வந்து கரியேற திமிழும் கரியேறுங்க. ஆமாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது வந்து என்னென்னா, மாடு கண்ணு போட்டோன்னே ஒரு சில பேர் என்ன பண்ணா திமிழை எடுத்து விட்டுறாங்க, கையில் வந்து எடுத்து விட்டுறாங்க. அது என்ன நடக்குதுனிங்கன்னா, திமிழ் எடுத்து விட்டோம்னா திமிழ் ஒன் சைடு அடிக்கிறக்க ஆரம்பிச்சிரு. திமிழை அப்படி வந்து எடுக்கவே கூடாதுங்க. திமிழ் வந்து இருக்கிற திமிழ் அப்படியே விட்டுருவணும். எடுத்து விட்டோம்னா திமிழை அடிக்கிறக்க ஆரம்பிச்சிரு, ஒரு சைடு அடிக்கிறக்க ஆரம்பிச்சிரு, சப்ப திமிழாக போயிரு. ஆமாங்க, திமிழ் வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா காலை பூச்சி கலக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒத்தநாடி திமிழ் இருக்கக்கூடாது, ரட்டநாடி திமிழ் வேணுங்க. ஒத்தநாடி திமிழ் இருந்தால் ஒரு சைடு குழியாகவும் ஒரு சைடு இதாகவும் இருக்குது, அது பார்க்குறக்கு நல்லா இருக்குது. ரட்டநாடி திமிழாக இருந்ததுன்னு வைங்க, ரெண்டு சைடு அப்படியே சவுனாக இருக்குது, பிடிச்சி நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஆடாது, அப்படியே கம்பீரமாக இருக்குது. ஆமாம், ரட்ட கோபுர திமிழ் தான் ரட்டநாடி திமிழுங்க. தாடை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அருந்தாடையாக தான் இருக்கணும், அருந்தாடையாக தான் இருக்கணுங்க. தொப்புள் இறக்கமே இருக்கக்கூடாது பூச்சி கலைகளுக்கு. வால் வந்து நல்லா சன்னமாக இருக்கணும், மேல் வால் வந்து கனம் இல்லாமல் நல்லா ரொம்ப உருட்டுவாலாக இருக்கணும். புறமாடு வந்து தொங்கலாக இருக்கக்கூட நல்லா ஏற்றமாக இருக்கணும். கால்முதி பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இப்படி சைடு கிராஸாக வைக்க கால் வந்து இயற்கையாகவே பெண்டாக இருக்குது. அந்த மாதிரி காலை பார்த்திங்கன்னா கால்முதி பத்தாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா குழாம்பு வந்து நல்லா உருண்ட குழாம்பாக இருக்கும், கால்முதி நல்லா மடித்து வைக்காமல் நல்லா வைக்கணுங்க. கால் இப்படி வந்து உள்வாங்கக்கூடாதுங்க கால். ஆமாங்க, பார்க்கலாங்க. இது வந்து காராம்பச கலைங்க, காராம்பச கலைங்க. இப்போ தான் இது நாலு பல்லுங்க. இதிலோட ஸ்பெஷல் என்னென்னா, உள்காது, நாக்கு, காம்பு, காய் எல்லாமே கருப்பாக இருக்குது. எங்கள் ஒரு சின்ன சிங்கிள் டாட் கூட ஒயிட்டாக இருக்காதுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு நல்லா நீட்டாக நல்லா நெட்டு நீளமான கலைங்க. அப்படியே நல்லா உடம்பு குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிறப்பு நல்ல பின்பரப்பான மாடுங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கலை இல்லைங்க, ஆறுதலூர் சதீஷ்குமார் கலைங்க. அவரோட காண்டாக்ட் நம்பர் 9750995516. ஆமாம், ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா லென்த்து தாங்க, லென்த்து நல்லா ஹைட்டு. இந்த மாதிரி காலைகளுக்கு சேர்த்துனா நல்ல கண்ணுக்கு பிறக்குங்க. ஹைட்டு இது இன்னும் 16 பிடி வருங்க, 16-17 பிடிக்கு மேலே தான் வரணும். 4 இப்போ தான் இது 4 பல்லு, இதுதான் ஒரு பிடிங்க. இதில் வந்து இது மாதிரி 16-17 பிடி வரும். ஆமாம், பண்ணணுங்க. காலை வந்து பூச்சி கலைக்கு வந்து தலையை விட உடம்பு தான் மெயினாக வேணுங்க. கண் அப்போ தான் நல்லா கண்ணை பிறக்குங்க. பார்க்கலாங்கண்ணா, இது நம்ம சொந்த கட்டித்தர மாட்டேங்கன்னுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி ஒரு காரி காலை வச்சுருந்துங்க, அந்த காலைக்கு பிறந்த கண்ணுங்க. என்பட சொந்த மாட்டுங்கன்னு தான் ஏவரத்துக்கு வாங்கலீங்க, இது மாட்டுங்கன்னு இருந்தாங்க. போன வருஷம் 2022 மார்கழி மாதம் கடைசியில் போட்டது. இதுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 15 மாதம் தான் ஆகுதுங்க. நல்லா 15 மாதத்துலேயும் நல்லா நெட்டு நீளமாக நல்லா பிறப்பில் வந்துருக்குதுங்க. இது கொடுக்குற விலை வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா சொல்லுதுங்க. அட் சர்ச் பண்ணலாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த கண்ணு வந்து பல்லு போடாதுங்க. ஆமாம், இதுவுமே காரியில் வந்து பூச்சிக்கு வந்து நல்ல கண்ணுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மயில மாடுங்க, மூணாம் நேத்துங்க. இப்போ தான் காலக்கண்ணு 2 நாள் தான் ஆகுதுங்க கண்ணு போட்டு. இது காலை அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம். கரவு பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் வரைக்கும் கண்ணுக்கு போக, நேரம் 1.5 லிட்டர் பீச்சலாங்க, 1.5 லிட்டர் பீச்சலாங்க கண். அந்த கண்ணு தானுங்க காலை கண்ணுங்க, 2 நாள் ஆகுதுங்க கண்ணு போட்டு. அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாங்க. ரேட்டு 75 ரூபா சொல்லுதுங்கண்ணா. ஆமாங்க, இது காராமசு மாடுங்கண்ணா. இது வந்து 3வது ஈத்துங்க. கரவு வந்து 3 லிட்டர் வரை அணைக்க வேண்டியதில்லை. கண்ணு வந்து கிடரிக்கன்னு போட்டிருக்குதுங்க, மயில கிடரிக்கன்னு. அங்கே படுத்துவங்க வரைங்க. லேடிஸ் வேணால் யார் வேணால் பிடிச்சிக்கலாம். சின்ன எங்கேயும் மறையில் ஏதோ சின்ன சிங்கிள் டாட் கூட கிடையாதுங்க. இதோட கொடுக்குற விலை பார்த்திங்கன்னா 1-1 சொல்லுது, அனுசரித்து பண்ணலாங்க. ஆமாங்க, காராம்பசங்காட்டி ரேட் வச்சுங்க. காராம்பசுலேயும் நல்லா பெருங்கூட்டு மாடுங்க. ஆமாங்க, காராம்பசு கொஞ்சம் ரேருங்க, அதுலேயும் கொஞ்சம் பெருங்கூட்டு மாடு. கரவையும் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் வரை அணைக்க வேண்டியதில்லை. ஆமாங்க, வணக்கங்கண்ணா. நான் என் பேர் யஷ்வந்த். நாங்கள் ஆயத்தப்படியிலிருந்து வரணும். நான் 7th படிக்கிறேன்ண்ணா. நான் இது வந்து ஒரு வருஷம் ஆன காலைங்கண்ணா. இது வந்து செவல காலைங்கண்ணா.
இது இது ரேட்டு வந்து 50 ரூபா சொல்லுதுண்ணா, நேரில் வந்து பார்த்தாங்கன்னா அனுசரித்து சொல்லணுண்ணா. அடுத்தது ரெண்டு சோடி காலை. நான் இது ரெண்டுமே சோடிண்ணா. மயிலக்காலைங்கண்ணா. இது ரெண்டுமே ரேட்டு 60 ரூபா சொல்லுதுண்ணா. ஆமாண்ணா பண்ணலாம்ண்ணா. அண்ணா இது 1 வருஷம் 2 மாதம் ஆச்சுண்ணா. ஒரு வருஷம் 2 மாதம் அண்ணா இது உழவு பயன்படுத்தலாங்கண்ணா. நன்றி நன்றிங்க.